கும்பராசி நண்பர்களே, நீங்கள் எல்லா வகையிலும் பொறுமைசாலிகளாக இருப்பவர்கள். விட்டு கொடுக்கும் மனப்பான்மையும் உங்களிடம் அதிகம் உண்டு. ஒரு கூட்டத்தையே திரட்டக்கூடிய சக்தி உங்களிடம் உண்டு. ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய சக்தியும் உண்டு. அதனால்தான் உங்களில் ஒரு சிலர் கட்சியிலே, இயக்கத்திலே பெரிய பதவிகளிலெல்லாம் இருப்பீர்கள். சமூக நலன் மீதும் அக்கறை காட்டுவீர்கள். அதற்கு காரணம், தன்னலமற்ற கிரகமான சனி பகவானின் ராசியிலே நீங்கள் பிறந்தவர்கள். சனி பகவானின் ராசியில் நீங்கள் பிறந்ததினால்தான் எல்லோருக்கும் உதவக்கூடிய ஒரு நற்குணம் உங்களிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். முடிந்தவரை நீங்கள் பொறுமையாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் கோபம் வந்துவிட்டால் நீங்கள் ஒரு ஆட்டமே ஆடிவிடுவீர்கள். பேயாட்டம் ஆடிவிட்டார் என்று சொல்லுவார்களே, அந்தளவிற்கு நீங்கள் பேயாட்டம் ஆடிவிடுவீர்கள். பொதுவாகவே நீங்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள். எப்போதும் உங்களை சுற்றி 4 பேர் இருந்து கொண்டிருப்பார்கள். உங்களிடம் ஆலோசனை கேட்பதற்காகவும் இருப்பார்கள். உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதை செயல்படுத்தவும் சிலர் துணிந்து கொண்டிருப்பார்கள். எல்லோருக்கும் நீங்கள் தியாக மனசுடன் உதவக்கூடியவர்கள். இப்படி பலவிதமான நற்குணங்கள், நல்ல நடத்தை கோலங்களை எல்லாம் கொண்டிருந்த உங்களை கடந்த ஓராண்டு காலமாக குரு பகவான் கொஞ்சம் அடித்து துவைத்து எடுத்து விட்டார் என்றே சொல்லலாம். அந்தளவிற்கு உங்களை எல்லா வகையிலும் சிரமப்படுத்தினார். தொட்ட 90 நட்டமாக போனது. அதாவது, உப்பு விற்க போகும்போது மழை வந்தது போலவும், மாவு விற்க போகும்போது காற்று வந்தது போலவும் நீங்கள் பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்தீர்கள். குடும்பத்திலும் அமைதி இல்லாமல் போனது. பணப்பற்றாக்குறையாலும் கடன் பிரச்சனையாலும் சில இடங்களிலே கௌரவத்தை எல்லாம் நீங்கள் இழந்தீர்கள். இப்படியே போனால் வாழ்க்கை என்னாவது? எதிர்காலம் நமக்கு இருக்கிறதா இல்லையா, அல்லது நம்முடைய வாழ்க்கை இத்தோடு முடிந்து விட்டதா என்றெல்லாம் சிலர் கேள்விக்குறியோடு, கவலையோடு இருந்து கொண்டிருந்தீர்கள். இப்படி இன்னும் எத்தனையோ அடுக்கடுக்காக பல பிரச்சனைகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பிள்ளைகளாலும் நீங்கள், அதாவது, கொஞ்சம் மரியாதை குறைவாக நடத்தப்பட்டீர்கள். பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய உத்தியோகத்தை நினைத்து எல்லாம் நீங்கள் வருத்தப்பட்டும் கவலைப்பட்டும் கொண்டுதான் இருந்தீர்கள். அதேபோல நிரந்தர வருமானம் இல்லாமலும் பல சிக்கல்களிலே நீங்கள் சிக்கி தவித்தீர்கள். அரசாங்கத்தாலும் மறைமுக தொந்தரவுகளெல்லாம் இருந்தது. இப்படி அடுக்கடுக்காக உங்களுக்கு கடந்த ஓராண்டு காலமாக பலவிதமான கஷ்ட நஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தந்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 7வது வீட்டிலே வந்து அமர்கிறார். 5/7/2015 முதல் 1/8/2016 வரை உள்ள காலகட்டத்திலே உங்களுடைய ராசிக்கே 7வது வீட்டிலே வந்து அமர்வதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி தங்கும். உங்களுடைய ராசியை குரு பகவான் நேருக்கு நேர் பார்க்க இருக்கிறார். குருவின் பார்வை நேரடியாக உங்கள் மீது விழுவதனால் சுருங்கிய முகம் மலரும். அது மட்டுமில்லாமல் மூப்பு, அதாவது முதுமைத்தன்மையெல்லாம் நீங்கி இளமைத்தன்மை உங்களுடைய உடலிலும் உங்களுடைய மனதிலும் உண்டாகும். அது மட்டுமல்லாமல் புது ரத்தம் பாய்ந்தது போல நீங்கள் இனிமேல் சுறுசுறுப்பாவீர்கள். சோர்வு, களைப்பு, அசதி இவையெல்லாம் உங்களை விட்டு விலகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் நீங்கள் தள்ளி தள்ளி போட்டீர்களே. இன்றைய தினம் முடிக்க வேண்டியதை கூட நாளை பார்த்து கொள்ளலாம் என்றிருந்தீர்களே. உங்களை அறியாமலேயே ஒரு விதமான சோர்வு, ஏதோ ஒன்று உங்களை போட்டு அமுக்குகிறது என்றெல்லாம் அருகில் இருந்தவர்கள் சொன்னார்கள். அந்தளவிற்கு ஒரு விதமான அலட்சியம், ஒரு விதமான தடங்கல்கள், தடைகள், எதிலும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாத நிலைமை, இதெல்லாம் இனிமேல் மாறும். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் என்ற கூற்றுக்கிணங்க உடனடியாக இனிமேல் தடாலடியாக எல்லா காரியங்களிலும் நீங்கள் இறங்குவீர்கள். உடனே எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் பக்குவம் இனிமேல் உங்களுக்கு குரு பகவான் உண்டாக்குவார். அது மட்டுமல்லாமல் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள். அதேபோல வழக்கிலெல்லாம் திடீர் திருப்பம் உண்டாகும். வழக்கு உங்களுக்கு சாதகமாகவே சென்று முடியும். எல்லா வகையிலும் வழக்கிலே நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், மகிழ்ச்சியும் அடைவீர்கள். உங்களுக்கு எல்லா வகையிலுமே மனதிலே ஒரு விதமான இன்பம் உண்டாகும், தன்னம்பிக்கை பெருகும். எத்தனையோ நேரத்தில் நீங்கள் தாழ்வு மனப்பான்மையுடன் காணப்பட்டீர்கள். அவையெல்லாம் நீங்கி தன்னம்பிக்கையும் இனிமேல் அதிகரிக்கும். எதிர்பாராத முன்னேற்றங்களும் உண்டாகும்.
பணவரவு இனிமேல் திருப்திகரமாக இருக்கும். ஓடி ஓடி உழைத்தும் ஒன்றும் ஒட்டவில்லையே என்றெல்லாம் நீங்கள் ஓரமாக ஒதுங்கி கவலைப்பட்டீர்களே, அந்த நிலையெல்லாம் இனிமேல் மாறும். கையிலே 4 காசு தங்கும். அதேபோல எவ்வளவோ அலைந்தும் உங்களுடைய ரசனைக்கேற்ப புது வீடோ காணியோ அமையாமல் போயிருந்ததல்லவா, இனிமேல் உங்களுடைய ரசனைக்கேற்ப புது காணி வீடு இவையெல்லாம் இனிமேல் அமையும். எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பற்று வரவு பணவரவும் இனிமேல் அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் அரசாங்கத்தாலும் இனிமேல் ஆதாயமான சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும். அரசால் நீங்கள் பயனடைவீர்கள். அது மட்டுமில்லாமல் பெரிய பதவிகளெல்லாம் உங்களை தேடி வரும். பெரிய பதவியில் இருப்பவர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு உண்டாகும். இந்த குருமாற்றம், அதாவது வறண்டிருந்த நிலத்திலே புதுநீர் பாய்ந்தது போல வறண்டு போயிருந்த உங்களுடைய பணப்பையை வளமாக்குவதாக இருக்கும். உயர் ரக ஆடை ஆபரணங்களெல்லாம் வாங்குவீர்கள். நீங்கள் வீண் பழியிலிருந்து இனிமேல் விடுபடுவீர்கள். உங்களை பற்றி அவதூறாகவெல்லாம் பேசினார்கள், இனிமேல் அப்படிப்பட்ட அவதூறு பேச்செல்லாம் இருக்காது. உங்களை பற்றிய வதந்திகளெல்லாம் விலகும். எல்லோரிடத்திலும் நீங்கள் இனிமேல் நல்ல பெயர் வாங்குவீர்கள். உங்களுடைய புகழ் கௌரவமெல்லாம் ஒருபடி உயரும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள் ஏமாற்றங்கள் எல்லாம் இனிமேல் ஏற்படாது. இனிவரும் ஒரு வருட காலத்திற்கு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்திலும் நிம்மதி உண்டு. பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்குள் தாம்பத்தியமெல்லாம் இனிமேல் இனிக்கும். அது மட்டுமல்லாமல் இனிவரும் ஒரு வருட காலத்திலே குடும்பத்திலே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். புது வீடு கட்டி குடிபுகக்கூடிய அமைப்பும் உருவாகும். குரு பகவான் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு பெரிய பதவிகள் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய பதவிகளுக்கும் நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. குரு பகவான் லாப வீட்டை பார்த்து கொண்டே இருப்பதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. யோகம் உண்டாகும். மூத்த சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் எல்லா வகையிலும் இனிமையான சூழ்நிலையும் உருவாகும். அதோடு மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3வது வீட்டையும் பார்த்து கொண்டிருப்பதனால் தைரியம் பிறக்கும். தைரியமாக பெரிய முடிவுகளெல்லாம் எடுப்பீர்கள். தன்னிச்சையாகவும் யோசிப்பீர்கள். சவாலான காரியங்களை கூட எளிதாக முடித்து காட்டக்கூடிய வல்லமையும் உங்களுக்கு. அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனை பைசல் செய்ய குறைந்த வட்டிக்கு உங்களுக்கு இனிமேல் கடனுதவி கிடைக்கும். அதனால் பழைய கடன் பிரச்சனையெல்லாம் இருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பொருளாதார நிலைமையும் இனிவரும் ஓராண்டு காலத்திற்கே வலுவடையும் உயர்வடையும். அது மட்டுமல்லாமல் வியாபாரத்திலே நீங்கள் எந்த வகையிலும் நஷ்டத்தை சந்தித்தீர்கள், எந்த வகையிலும் லாபம் பெறாமல் தவித்தீர்கள். எதை தொட்டாலும் நஷ்டத்தில் போய் முடிந்தது. வேலையாட்களாலும் சிரமப்பட்டீர்கள். வாடிக்கையாளர்களை கூட திருப்திப்படுத்த முடியாமல் திணறினீர்கள். பங்குதாரர்களும் பகட்டாக நடந்து கொண்டார்கள். இனிமேல் வியாபாரத்திலே உங்களுக்கு திடீர் லாபம் உண்டாகும். யோகமான சூழ்நிலையும் உருவாகும். பங்குதாரர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டு. எதிர்ப்புகளெல்லாம் விலகும். எதிர்பார்ப்புகளெல்லாம் நல்ல விதத்திலே முடிவடையும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டு. புது வாடிக்கையாளர்களாலும் நீங்கள் உயர்வீர்கள். அதேபோல் வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். உணவு குடிவகைகள், போர்டிங் லாட்ஜிங் வகைகள், கம்யூனிகேஷன் வகைகள், எலக்ட்ரானிக்ஸ் வகைகள் மூலமாக அதிகளவு லாபம் பெறுவீர்கள். கட்டுமான பொருட்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் வகைகள் மூலமாகவும் இனிமேல் லாபம் உண்டாகும். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலை வியாபாரத்தில் இனிமேல் உண்டு. தடைகளெல்லாம் நீங்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபமும் கிடைக்கும். அரசாங்கத்தாலும் ஆதாயமான சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். உத்தியோகத்திலே மகிழ்ச்சி உண்டு. உயரதிகாரியிடம் சிக்கி தவித்தீர்களே, இனி உங்களை புரிந்து கொள்ளும் உயரதிகாரி வந்து சேர்வார். உயரதிகாரிகளால் உங்களுக்கு லாபமும் அனுகூலமும் உண்டாகும். சக ஊழியர்களால் புறத்தள்ளப்பட்டீர்களே, சக ஊழியர்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பார்கள். எல்லா வகையிலும் ஏற்றமான சூழ்நிலை உருவாகும். சிலருக்கு நல்ல நிறுவனத்திலே அதிக சம்பளத்துடன் கூடிய புது வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மனநிறைவும் உண்டாகும். புது சலுகைகளும் கிடைக்கும். சம்பள உயர்வும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கே இடமாற்றமும் வந்து சேரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உத்தியோகத்திலே உண்டாகும்.
மாணவ மாணவிகளே, படிப்பில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உருவாகும். அது மட்டுமல்லாமல் சில போட்டித் தேர்வுகளிலும் கலந்து கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மற்றும் நல்லவர்களின் நட்பெல்லாம் கிடைக்கும். கன்னிப்பெண்களே, இனிவரும் ஒரு வருட காலத்திலே உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவுகள் எல்லாமே நனவாகும். நீங்கள் காதலித்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பெற்றோரும் சம்மதிப்பார்கள். கோலாகலமாக திருமணமும் நடைபெறும். கல்வியிலும் வெற்றி பெறுவீர்கள். நல்ல நிறுவனத்திலே வேலையும் கிடைக்கும். கலைஞர்களே, உங்களுக்கு இருந்து வந்த ஏமாற்றங்கள் நீங்கும். தடைகளும் உடைபடும். நல்ல ஒரு வாய்ப்புகளும் கூடி வரும். பரிசு பாராட்டும் கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த குருமாற்றம் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியையும் எதிர்பாராத திடீர் யோகங்களையும் உங்களுக்கு தருவதுடன் விஐபிகள் வரிசையிலும் உங்களை உட்கார வைப்பதுடன் திருமணம், குழந்தை பாக்கியம், உத்தியோகம், வசதி வாய்ப்புகள் என்று அனைத்து யோகங்களையும் அள்ளித்தரக்கூடியதாக இந்த குருமாற்றம் உங்களுக்கு அமையும். பரிகாரமாக மதுரை மீனாட்சி அம்மனை சென்று தரிசனம் செய்யுங்கள். ஏதேனும் ஒரு புதன்கிழமை அல்லது சனிக்கிழமை அல்லது பஞ்சமி திதியிலே சென்று தரிசனம் செய்யுங்கள். சாலையை சுத்தப்படுத்துபவர்களுக்கு உதவுங்கள். அது மட்டுமல்லாமல் விபத்தில் சிக்கியவர்களுக்கும் உதவுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும்.